கிறிஸ்துவுக்குள் அன்பான கல்வாரிஸ்வரம் டிவி நிகழ்ச்சி பார்க்கிற நேயர்களிலே, யாரெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லோருமே உங்கள் படிப்பிலே வெற்றியை சாதித்து தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டுமென்றும், உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் பெருமையை கொண்டு வர வேண்டுமென்றும் மனப்பூர்வமாய் விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல், பரீட்சை எழுதப்போகின்ற உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமென்றும் நான் விரும்புகின்றேன். வாருங்கள், சேர்ந்து ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கிறவனுக்கு தாராளமாக நான் ஞானத்தை அருளிச் செய்வேன் என்றீர். எனவே இந்த வேளையிலும் யாரெல்லாம் ஆண்டவரே படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பரீட்சைக்காக தயாராகிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கிறேனையா. அவர்கள் விண்ணப்பத்திற்கேற்றபடி உம்முடைய ஞானத்தை அருளிச் செய்யுங்க ராஜா. தேவனுக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பமாயிருக்கிறது என்று உம்முடைய வேதம் சொல்லுகிறதுனாலே, ஒவ்வொரு தம்பியும் தங்கையும் முடத்திலே பயபக்தியோடிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியை சாதிக்கிற கிருபை அருளிச் செய்யுங்கப்பா. அதேபோல அன்றுவரே உம்முடைய வேதம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று. பாவமுடைய வேதம் சொல்லுகிற வார்த்தையின்படி வாலிப பிராயத்திலே தீய செய்கைகளுக்கு, தீய காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல், நேரத்தை வீணாக்காமல், கஷ்டப்பட்டு படிப்பதற்கு, பரிசுத்தமாக வாழ்வதற்கு, அதன் பலனாக உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியை சாதித்து உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு மாணவ மாணவியரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே, அமேன். எக்ஸாம்ஸ் எழுதுகிற பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் தேவனிடத்திலே பயபக்தியோடு இருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு வெற்றியை சாதிக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புவதோடு உங்களை வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பு அண்ணன் சதீஷ்குமார்.